ஹை கைஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்மளுடைய யூடியூப் சேனல் வீடியோஸுக்கான பிராண்டிங் வாட்டர்மார்க் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க பார்க்கப்போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ராண்டிங் வாட்டர்மார்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வீடியோ நம்ம பார்த்துட்ருக்குறப்ப அந்த வீடியோவோட ரைட் சைட் பாட்டம்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு லோகோ அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா சப்ஸ்கை அப்படின்ற மாதிரி ஒரு லோகோ அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது மூலிமா டைரெக்டாக ஸ்க்ரீன்லேயே சப்ஸ பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனை வந்து கொண்டு வரதுதான் இந்த பிராண்டிங் மார்க் அப்படிங்கிறது ஓகேங்களா நீங்கள் மொபைலில் வீடியோஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து அதை செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்காது நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் வீடியோஸ் பார்த்தாலும் சரி நீங்கள் சிஸ்டமில் வீடியோஸ் பார்த்தாலும் சரி அந்த வாட்டர் மார்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறப்ப டேரெக்டாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான ஒரு குள்ள கொண்டு போகும் ஓகேங்களா அதுதான் வந்து ப்ராண்டிங் வாட்டர்மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த ப்ராண்டிங் வாட்டர் மார்க்கை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு உங்களுடைய யூடியூப் சேனலுக்கான க்ரியேட்டர் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸ் அப்படிங்கிறத செல்ட் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிறது பாப்பப் ஆகும் அந்த செட்டிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைட் இருக்கிற ஆப்ஷன்ஸில் சேனல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் சேனல் அப்படிங்கிறத செல்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் மூணாவதாக இருக்கிற ப்ராண்டிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் செல் பண்ணிங்க அப்படின்னா வந்து இதில் வாட்டர் மார்க் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுக்குள்ளே வந்துருவீங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரைட் சைட் பாட்டமில் வந்து ஒரு சேடோ மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் வாட்டர் மார்க் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தோம் அப்படின்னா சூஸ் இமேஜ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து இதோடய ஃபைலோட சைஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது ஃபைல் அப்படிங்கிறது பிஎன்ஜியாக இருக்கலாம் அப்படி இல்லைனா ஜிஐஎஃப் ஃபைல் ஃபார்மேட்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதோடைய சைஸ் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி ஐம்பது இன்ட்டு நூற்றி ஐம்பது பிக்சல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதோடைய சைஸ் அப்படிங்கிறது ஒன் எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து சூஸ் இமேஜ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டோரேஜுக்கான ஆப்ஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு போகும் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி சிஸ்டம் யூஸ் பண்ணி நீங்கள் இதை செட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி ஓகேங்களா இதில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு லோகோ அப்படிங்கிறத நான் வச்சேன் இருக்கேன் இதில் வந்து டிகே கிரியேஷன் அப்படிங்கிற லோகோவை வந்து செல்ப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா செல் பண்ணிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கொடுக்குறேன் ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆட் ஆகிருக்கும் ஓகேங்களா இதில் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ப்ளே டைம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் வந்து நம்ம எந்த டைமிங்கில் வந்து இந்த வாட்டர் மார்க் அப்படிங்கிறத வரணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா எண்டாஃப் வீடியோ அப்படிங்கிற மாதிரி அதாவது எண்டாஃப் வீடியோ அப்படின்னா கடைசி பதினஞ்சு செகண்டுக்கு மட்டும் இந்த வாட்டர் மார்க் அப்படிங்கிறத வரணும் அப்படின்னா அதையும் செய்யணும் செட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கஸ்டம் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது கஸ்டம் ஸ்டார்ட் அப்படிங்கிறது கஸ்டம் அப்படின்னா என்னன்னா நம்ம எந்த டைமிங்லேருந்து வரணும் அப்படிங்குறத நம்மளே வந்து செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கஸ்டம் ஸ்டார்ட் டைம் அப்படிங்கிறது ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்டையர் வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்குது என்டையர் வீடியோ அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா எல்லா வீடியோஸ்லையுமே இந்த வாட்டர்மார்க் அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா நீங்கள் அடிக்கடி போய் வந்து செட் பண்ணணும் அப்படின்றது தேவையில்லை ஓகேங்களா கீழே பார்த்தோம் அப்படின்னா ரிமூவ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ரிமூவ் அப்படின்னா ரிமூவ் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டாவதாக இருக்கிற இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வாட்டர் மார்க் அப்படிங்கிறது உங்களுடைய வீடியோஸ்க்கு ஆட் ஆயிருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் பிராண்டிங் வாட்டர் மார்க் அப்படிங்கிறத செட் பண்ணும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னா நம்ம வீடியோஸில் வாட்டர் மார்க் வந்து செட் பண்ணுவோம் பாருங்கள் லோகோவோ இல்லை நம்மளுடைய சேனலோட நேம் வந்து டெக்ஸ்ட்டாக வந்து வாட்டர்மார்க் செட் பண்ணுவோம் அந்த வாட்டர் மார்க்குக்கும் இந்த பிராண்டிங் மார்க்குக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது பிராண்டிங் வாட்டர் மார்க் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து ஸ்க்ரீனில் மட்டும்தான் ஷோ பண்ணும் ஓகேங்களா அது வந்து நம்ம மற்றவங்க யாராவது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட வீடியோலையும் இந்த வாட்டர் மார்க் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது ஓகேங்களா நீங்கள் வீடியோவில் வந்து செட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா அந்த இந்த ஒரு வாட்டர்மார்க் மட்டும்தான் வரும் இது வந்து டேரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் புரியல அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதுக்கு நான் கண்டிப்பாக ரீப்ளே பண்ணுவேன் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கான ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி அப்படிங்கிறத ஓபன் பண்ணியிருக்கேன் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒரு யூடியூப் சொந்தமான வீடியோவில் சந்திக்கலாம் நான் உங்கள் ஸ்டுடியோ தமிழன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்